लाइक शेयर एंड सब्सक्राइब टू गलाटा पिंक। ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஆல் த கலா டாப்பிங் வியூஸ் ஆஃப் தட். திஸ் இஸ் விஜே அண்ணாமலை. அண்ட் இன்றைக்கி நம்ம கூட வந்து எஸ் ஆக்டர், ஆங்கர், மாடல், நம்ம வந்து சரவணன் மீனாட்சி சீரியல்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சு இப்போ வேலம்மாளில் பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு பக்கம் வந்து ஃபிலிம்ஸில் வந்து இவங்களை பார்ப்போம். ரம்யா ராமகிருஷ்ணன் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி? நான் நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் கலாட்டா பிங்க் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிங்க்ல நீங்கலி ஃபுல் பிங்க்ல வந்து வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து வரிசையாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து யுவர் இன்டு ஷோ பிஸ்னஸ், ஸோ இன்னும் அதிக ஒரு நீட் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு சே திஸ் பட் நிறைய இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் இது வரைக்கும் நான் பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணது கூட எத்தனை தடவைன்னு எனக்கு தெரியல. கையை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக வந்து நான் செம்ம அழகாக இருக்கேன், ஸ்கின் சூப்பர், அவ்வளோலாம் சூப்பரானலாம் ஒன்றுமே நான் வச்சில்லை. பட் வாட் எவர் இட் இஸ், வீட்டில் கேர் எடுத்துக்கிறது, ஃபுட், இது ரெண்டு தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாலே இது ஃபைன். ஐ ரியலி டோன்ட் பிலீவ் இன் டூ மச் ஆஃப் காஸ்மெட்டாலஜி இன் டூ யுவர் ஸ்கின் அண்ட் ஹேர் அண்ட் ஆல். ஸோ நிஜமாக அதுக்கு தேவை இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், அது ஒரு விஷயம். அண்ட் ஸ்கின் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ, நிறைய தண்ணி குடிங்க, இதெல்லாம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னை விட அதிகமாக பெட்டராக ஸ்கின்னு நீங்கள் தான் வச்சுருக்கீங்களோன்னு கூட நீங்கள், அதனால் உங்ககிட்ட தான் நான் இந்த ட்விஸ்ட்டு கேட்க போகிறேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன நீங்கள் இப்போ ஆங்கரை என்ன பண்ணுறதுங்க? தொழில் விட மாட்டேங்க. தேவைப்படுற ஒரு விஷயமா இது. மேக்கப்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன சொல்லு? மேக்கப்பில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஐயோ ஏன்னா பயங்கர கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. இருக்கும் இல்லையா அந்த ஒரு மேக்கப் வாஷ் பண்ணுறதா இருக்கலாம், அந்த மேக்கப் பண்ணலாம், நல்லா கிளென்ஸ் பண்ணி ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க ஆஃப்டர் யூ வேர் யூர் மேக்கப். ஸோ நான் பேசிக்காக வந்து கோகனட் ஆயில் வச்சு தான் என்னோடய மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணேன். ஸ்டில் தட் ஓல்டு மெத்தட் தான். இன்னும் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் அது சே யூனோ திஸ் ப்ராடக்ட் ஆ திஸ் இஸ் 2000 ருபீஸ் டு வாஷ் த மேக்கப் யா நோயா ஐ யூ யூஸ் கோகனட் ஆயில் யா சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஆன் அ டிஷ்யூ சம் வெட் டிஷ்யூ ஆர் சம்திங் லைக் தட். நல்ல டபுள் வாஷ் ஃபேஸ் வந்து நல்ல உங்களுக்கு ஏத்த ஃபேஸ் வாஷோட நல்ல. அண்ட் எவ்ரி வீக் ஐ திங்க் மோஸ்ட் நீங்கள் டெய்லி பண்ணால் கூட ஓகே தான். கடலை மாவு அண்ட் ரா மில்க் குடிக்கவும் குடிச்சிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டு அதில் வந்து பச்சை பயிர் எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபேஸ்க்கு நெக்குக்கு ஐயோ இந்த சீரியஸ் ரிசல்ட் இஸ் சோ குட். அப்படி பல 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 உங்க கலருக்கு வந்துட்டேன்னா பாத்துக்கோங்க. எடுத்துக்கிறீங்க கம்மி கம்மி குவாண்டிட்டி பட் பிடிச்சது அது மாதிரி எடுத்துப்பேன். பட் இட்ஸ் ஓகே டு ஹேவ் ரைஸ் ஆல்சோ. யூ டெஃபினெட்லி நீட் லைக் கார்போஹைட்ரேட்ஸ் எவ்ரி டே அண்ட் ஹேவ் வாட் எவர் யூ ஃபீல் லைக் ஹேவிங் பட் ஹேவ் இட் இன் லெஸர் குவான்டிட்டி, தட்ஸ் இட். ஸோ அதனால பிடிச்சது நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் டெய்லி மோஸ்ட்லி அந்த கீரை இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, இட்ஸ் குட். அண்ட் ட்ரை டு கெட் மோர் ஆஃப் சன்லைட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. யூ नीड விட்டமின் டி. ட்ரூ ட்ரூ ட்ரூ. யா சோ ஆல் ஆஃப் us नीड இட். நம்ம போவே மாட்டேங்கறோம் மா வேலைய காலையில கூட ஐயோ அப்படி சொல்லிட்டு ஆறே. சோ வி नीड விட்டமின் டி.
ஆல்சோ வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா போக்கிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ விமன் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு பி எ செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இஃப் யூர் அ கேர்ள் யாராக இருந்தாலும் அந்த கமெண்டிங் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. டிலீட் பண்ணிடுங்க. பெண்களே வந்து சில இடத்துல தன்னை தானே இப்படி கமெண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அவங்களும் சில விஷயத்த பண்றாங்களோ. அழகா டான்ஸ் ஆடுறது வேற, ஆனா வந்து கிளாமரைஸ் பண்ணி ஆடுறது வேற. அதாவது சினிமால ஆடினாங்க அந்த காலத்துல, இல்ல ஹீரோயின்ஸ் ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க. ஸோ தே ஆர் டூயிங் இட் ஆஸ் அ ப்ரொஃபஷன். நிறைய காசு கொடுத்தாங்க அதனால ஓகே. பட் இது என்னன்றது எனக்கும் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிறப்ப கூட அண்ட் இட் இஸ் ஆல் சம்வேர் இட் இஸ் ஆல் ரிலேட்டட் ஓன்லி. அதனால இட் இஸ் ஆல் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அங்கங்கே நீங்கள் அதுக்காக உங்கள் ஃப்ரீடமை நான் கெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் பண்ணுறத அழகாக பண்ணுங்க, அவ்வளோதான். நீட்டாக ஆமாம், உங்கள் அழகு பார்க்க தான் நாங்கள் இருக்கோம். ஒரு பெண்ணாகவே நானுமே வந்து ஒரு பெண்ணோட அழகு ரசிக்கத்தான் இருக்கேன். பட் அது வந்து ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், அது மோஸ்ட்லி தேடி போறதும் கிடையாது. அதனால வந்து கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த பிரேக்கப்ஸ் அண்ட் கோயிங் த்ரூ பிரேக்கப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வாட் வுட் பி யோர் அட்வைஸ் ஆன் ஹவு டு டேக் ரிலேஷன் ஹவு டு டேக் பிரேக்கப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்னுடைய பிரேக்கப்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும், ஹவு டு ஹேண்டில் தெம் அப்படின்னா? ஆக்சுவலி ஹேண்டில் தெம் அப்படிங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். பட் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளால் தனியாக எதுவுமே பண்ண முடியாதுங்க. அது வந்து நமக்கு அழுகணும்னு தோணுதா, அழுது முடிச்சிருங்க. இல்லை அதுலேருந்து லைக் பிரேக்கப் கன்ஃபார்மாக ஆயிடுச்சான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போலாம் வந்து இருக்காங்களா இல்லையா, இருக்கா இல்லையா அப்படின்னு இல்லைங்கிற மாதிரி தான் நிறைய கேஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுவே வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். பேசிக்காக வந்து நம்மளும் கொஞ்சம் குழம்பி போய் குட்டி கொரோனா மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கோம் எல்லாருமே. தட்ஸ் பிகாஸ் See, we are not clear on what we want. Basically, like how you find everything, if you have, you're trying to find always the better options. அதனால வந்து, but எங்கே ஒரு இடத்துல வந்து, really if you, love is not a fashionable word. It's actually ரொம்ப, ஏன்னா, I was very upset after Chitra இந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக அது பார்க்குறப்போ. கண்டிப்பாக ஷீ இஸ் வெரி போல்ட். பட் ஏன் அப்படி ஒரு டிசிஷன் அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்பான்டேனியஸாக வர்ற ஃபீலை கொஞ்சம் தள்ளி போட்டாலே நம்மளால் அந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது நமக்கு வேணும் அந்த டைமில் வந்து நம்ம கூட பேசுறதுக்கு, எந்த டைம் ஆஃப் த டேவாக இருந்தாலுமே சரி. அப்படி ஜஸ்ட்டு நீ எப்படி இருக்க என்ன பண்ணுறேன்னு கேட்டாலே நமக்கு ஓரளவுக்கு கூல் டவுன் ஆயிடுவோம் அந்த இடத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி ஏர்ன் ஒன் குட் ஃப்ரெண்ட் so that you can to vent out, yeah, to vent out and to just be there with you. Lonely ah irukadinga, adutha impress pandrathukku irukadinga. Eppa paathalum nam impress panna try panni fake ave irukum. So even alagume anga dhaan varudhu na nenikiren. Konja real ah irunga, paravaalla engitta illana illa irukku na irukku adu irundhutale it's fine. Hmm. But be careful, this what do you say, this relationships is a big problem only. It's a mess now. It's a mess. And talking about that to me kuda, yeah. Relationships appdinu eduthukna ipo recent ah vandha adanudaiya definition e vandu romba certain ah illada or nilamaiyil dhaan innik irukku. Ena or relationship appdinu solranga, but adu or relationship appdingra or vishayathile or carry pandradilla appdingra mariyana or vishayangal vadu. Adunala vandu depression and the mindset problems la nariya per vandu face pandranga. ஏன்னா தே டோன்ட் நோ வாட் தேர் டூயிங், தென் ஃபைனலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, அது மூலியமாக டிப்ரெஷன் அப்படிங்கிறது போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் என்டர் ஆகும் போதே அதுக்கு எதுவும் வந்து ஒரு ப்ரிகாஷனுங்கிற மாதிரி எடுத்துக்க முடியுமா? வாட் வுட் பி த பெஸ்ட்? இப்போ அதிகமாக வந்து ஐ கீப் சீயிங் திஸ் வேர்ட்ஸ் கால் லவ், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர். நானே இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், செல்ஃப் லவ் அப்படின்னு. பிகாஸ் சம்வேர் டவுன் த லைன் வி ஆர் அவர் ஓன் ப்ரையாரிட்டி. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக செல்ஃப் சஃபிஷியண்டாக இருந்துட்டோம் அப்படின்னாலே, அதாவது ஈவன் டு கிவ் லவ், ஈவன் டு கிவ் லவ், நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கணும். என்கிட்ட லவ் இல்லை, எனக்கு ஏதோ பார்ட் மிஸ்ஸிங்கிறதுனால நம்ம தேட போகிறோம்ல, அதான் பிரச்சனையே. ஸோ டோன்ட் சர்ச் ஃபார் இட் வித் சம்படி எல்ஸ். யூ ஹாவ் யுவர் ஓன் லவ் ஆன் யுவர் செல்ஃப், ட்ரை டு ஷேர், தட்ஸ் இட்.
ஒரு பத்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுமே இருந்தாலுமே சரி நமக்கு அதுல இருந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க மாட்டேங்குது பிகாஸ் இட்ஸ் நாட் சம்வேர் டவுன் த லைன் நாட் சஃபிஷியன்ட் நாட் ட்ரூ ஆர் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கலாம் அதுக்குள்ள ஸோ இட் ஹேப்பன்ஸ் அட் யூ ஷுட் you love yourself give love that's it so and the basis la poradhu appdi mari solreenga so yes with that vandha inda or session oda end ku vandirukom thank you so much enga ping makkalukku indha indha vishayangal varisaya vandu share pannadhukku and all the best ungalaoda lively undu aduthu hail and healthy ah irukano appdi solli galata ping sarva engalaoda manam vandha vaazhthukku thank you so much and wish you the same thank you so much